கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களை அடுத்த மாதம் வெளியிடக்கூடியதாக இருக்கும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் MLD தர்மசேன தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சைகள் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதியில் இருந்து மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரையில் இடம்பெற்றது. 279,141 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 66,101 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் பரீட்சைக்கு தோற்றியமை குறிப்பிடத்தக்கது. பசறை மடுள்சீமை 3ஆம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் 4 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எல்டப் தன்னமலை பகுதியை நோக்கி பயணித்த குறித்த முச்சக்கர வண்டி மடுள்சீமை வீதியில் 3ஆம் கட்டை பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் 6 வயது சிறுமி உட்பட 4 பேர் காயமடைந்துள்ள நிலையில் பசறை வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பசறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக மேற்கு மற்றும் தெற்கு கடற்பரப்புகளில் அடுத்த சில நாட்களில் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.5 முதல் 3.5 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியினூடாக மாத்தறை வரையான கடற்பரப்புகளில் கரையோரத்தை அண்டிய பகுதியில் உயர் அலை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. எனவே கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் கொழும்பிலிருந்து காலியினூடாக அம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் பயண நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.